வணக்கம். சற்று முன்பிலான இன்றைய காலை 8 மணி முக்கிய செய்திகள். 31/12/2021 இன்றைய வெள்ளிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். இவர்களுக்கெல்லாம் வாடகை வீட்டில் வசிக்க கருணை தொகை ₹8,000 24,000 உயர்த்தி வழங்கப்படும். அமைச்சர் தற்போது புதிய அறிவிப்போடு வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை வல்லுநர் குழுவுடன் குழு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் தற்போது அமைச்சர் புதிய தகவல் வெளியிட்டுள்ளார். பலி. இந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று நிலவரப்படி பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2046 சாலை விபத்துகள் நடந்துள்ளது. இதில் 442 பேர் உயிரிழந்துள்ளனர். 1902 பேர் படுகாயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர். மீண்டும் ஊடகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் ஊடக கட்டுப்பாடுகள் பிறப்பிப்பது குறித்து மருத்துவ வல்லுநருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம். முதலமைச்சர் இன்று ஆலோசனை. வெளியாக உள்ள முக்கிய தகவல், கொரோனா தொற்று விரைவில் முற்று புள்ளி வைக்க வேண்டுமென புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டப்படுகின்றன. அதன்படி பள்ளிகள் மீண்டும் மூடப்படுமா என மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றது. நள்ளிரவில் அரசு அதிகாரிகளுக்கு ஷாக் நியூஸ் கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம், அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. இன்று இரவு மக்கள் யாரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கனமழை எதிரொலி, தாழ்வான பகுதியில் வசித்த மக்களுக்கு நேர்ந்த சோகம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கடலுக்குள் முழுகும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாய கண்காணிப்பு தலைவர். நன்றி, வணக்கம்.